அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம். தலைவர் ஏற்கனவே இருந்திருந்த அலுவலகத்தை அண்ணா தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அவர்களே புதுப்பித்திருக்கிறார்கள். அலுவலகத்தை அண்ணா தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளோடும் நாங்கள் பார்வையிட்டோம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் துவங்கிருச்சு. அதிமுக சார்பிலே அதற்கான நிர்வாகிகள் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை குழுக்கள் அமைச்சிருக்கீங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போ தொடங்கும்? பாமக தேமுதிகோட கூட்டணி பேச்சுவார்த்தை ஏற்கனவே கழகத்துடைய பொதுச் செயலாளர் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சியினுடைய பேசுவதற்குரிய எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் வருவது என்று என்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க. பாஜக இருந்து கூட்டணி அதிமுக வந்துச்சு. ஆனா உங்களோட பாமக தேமுதிக இருக்காங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள், கூட்டணி பேச்சுவார்த்தை துவக்கிவிட்டீர்களா என்று கேட்டிருக்கிறீர்கள். துவக்கிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து அதனுடைய நடைமுறைகள் எப்படி வரும் என்பதை உங்களது தலைவர் தெரிவித்தார். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்துருச்சு. அதே போல இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் வெளியே வந்தார். அவர் பாஜக பேச்சுவார்த்தை வடநாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் அது நமக்கு இப்பொழுது தேவையில்லை என்று கருதுகிறேன். நாம் தமிழ்நாட்டில் அதிமுக எத்தனை தொகுதிகள் அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய தலைமையில் பின்னாடி கூட்டணி அமைக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுகிறது என்பதை முடிவு செய்கிறேன். அதற்கு பின்பு எத்தனை தொகுதிகள் இந்த கூட்டணி கட்சிக்கு தலைமையேற்றுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருக்கிறது என்பதை முடிவு செய்து அப்பொழுது உங்களிடத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். குறிப்பாக நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்க அதிமுக விசுவாசமா இருந்தாங்க, அவங்க ஒதுங்கிட்ட அப்புறம் அமைதியா இருக்கணும், இயக்கத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அவங்க தற்போது தமிழகத்துல பாஜகவை ஆதரித்து பரப்புரை செய்வதற்காகவும் அவங்களோட கூட்டணி இருப்பதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. இது அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்துமா இல்ல இருக்கக்கூடிய ஓட்டையை சரிபடுத்துக்கான முயற்சி? நல்ல கேள்வி. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனும் கடுமையான கோபத்திற்குள்ளாவார். காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கத்தை காப்பாற்றிய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அவர்களை பற்றியும் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை பற்றியும் ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை பற்றியும் மிக கடுமையான விமர்சனங்களை பாரதிய ஜனதா கட்சியின் சில தலைவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறார்கள். அப்படி தலைமை பொறுப்பு இணைந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து சென்றார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொண்டனும் வீறு கொண்டு எழுது வேகமாக செயல்படுவார். எங்களுக்கு நட்டம் இல்லை, லாபம் தான் என்பதை தெரிவித்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக கூட்டணி இந்தியா முழுவதும் 300 இடங்களில் வெற்றி பெறும் சொன்னாரு. நீங்க ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க, தமிழகத்தில் எத்தனை இடத்துல அவரால் வெற்றி பெற முடியும் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்க. 39 இடத்துல பாஜக தேர்தல் முடியட்டும். தேர்தல் முடிந்து தேர்தல் வெளியிடட்டும், வெற்றி அந்த தேர்தல் முடிவில் வெளியிடட்டும். தமிழ்நாடு மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் நிச்சயமாக வெளிப்பாட்டு வெளிக்காட்டுவார்கள்.
அதை அப்பொழுது அவர் உணர்வார் என்பதை தெரிவித்துள்ளார். அண்ணாமலை சமீபத்தில் வந்து எம்ஜிஆர்னா ஒருத்தர்தான் இருக்க முடியும், காமராஜனா ஒருத்தர்தான் இருக்க முடியும், அதே மாதிரி மோடினா ஒருத்தர் தான், அவரை வேற தவிர வேற யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்ற விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் என்று ஒரு ஸ்லோகத்தை முன்னிறுத்தி தமிழகம் சுற்றுப்பயணம் செய்கிறார். அப்படி சுற்றுப்பயணம் செய்கின்றவர் ஒவ்வொரு இடத்திலும் அங்கே பத்திரிகையாளர்களை ஊடகங்களை அழைத்து அவருக்கு என்ன மனதில் தோன்றுகிறதோ அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்.